அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்று 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் தை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:42:18. சூரிய அஸ்தமனம் மாலை 6:14:52. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சுக்லபட்சம் ஏகாதசி திதி. இன்றைய யோகம் சித்தயோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 12:42 ஆரம்பித்து 2:12 முடிவடைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:42 முதல் 10:42 வரைக்கும், பகல் 2:12 முதல் 3:42 வரைக்கும், மாலை 4:42 முதல் 5:42 வரைக்கும், இரவு 7:42 முதல் 10:42 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி துலாம். துலாம் ராசிக்கு பகல் 1:59 சந்திராஷ்டமம் முடிவடைந்து, பிறகு விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களைக் காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று வராத கடன்கள், மறைமுக வருமானங்கள், எதிர்பாராத வருமானங்கள் ஆகியவற்றை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தங்களுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் சில சிரமங்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய தொழில் சார்ந்த நிலைகளிலும் கணவன் மனைவி உறவுகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களும் புதிய திட்டங்களும் புதிய முதலீடுகளும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றையும், உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய எண்ணிய காரியத்திலெல்லாம் நல்ல கடுமையாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று குழந்தைகள் சார்ந்த நிலைகளிலும் தொழில் சார்ந்த நிலைகளிலும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஹனுமான் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்களையும் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நிலைகளையும், வெளியூர் பயணங்களையும், ஆன்மீகம் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் தாய் தந்தை உறவுகளால் மேன்மை ஏற்படும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதிலும் எந்த ஒரு காரியத்திலும் சிறு தடைகளையும் தாமதங்களையும் அடைந்தே வெற்றி பெறுவீர்கள். தாங்கள் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடியுங்கள். குடும்பம் சார்ந்த நிலைகளிலும் கணவன் மனைவி உறவுகளிலும் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த நிலைகளிலும் பொருளாதாரத்திலும் சில மாற்றங்களையும் மந்த நிலைகளையும் காணவிருக்கிறீர்கள். எனவே பொறுமையாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள்.
இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளிலும் உத்தியோகத்திலும் நல்ல மேன்மை அடைவீர்கள். கடினமாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் மனதிலும் சில குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், எந்த ஒரு காரியத்தையும் முடித்தே தீர வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவராக இருப்பீர்கள். இந்த நாளில் தேவையற்ற குழப்பங்கள், விரைய செலவுகள், உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இந்த நாளில் பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண வேண்டும். இன்று நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசியினர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் இறைவன் அனுகிரகத்தினாலே அனைத்தும் வெகு சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள். எல்லா காரியங்களும் தடையின்றி எளிதாக நிறைவேறும். திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளால் மேன்மை உண்டு. இன்று நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று ஆரோக்கியத்தில் மேன்மையும் நல்ல மாற்றங்களும் தொழில் சார்ந்த நிலைகளில் புதிய மாறுதல்களையும் திட்டங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய்வழி உறவுகளால் மேன்மை உண்டு. இன்றைய நாளில் நல்ல மாற்றங்கள் பெறுவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று சிறுதூர பயணங்கள், நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், உயர்வான சிந்தனை, புதிய முதலீடுகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.